கிரகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னன்னு அப்ப கிரகித்தலங்க வருது பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறாங்க. மணி வசம் மாதிரி என்ன கஷ்டம், ஒரு கட்டி பிடிச்சி அணைக்கிறதுல கஷ்டம்னால ஒத்துக்கிறோம், அது கஷ்டம் இல்லைங்கிறாங்க. இக்கிறவன் பிடிச்சி நிறுக்குனார அது கஷ்டம் இல்லையா. இந்த வர்ற வகையில எனக்கு ரொம்ப கஷ்டமானது என்ன என்று சொன்னால், இந்த மணி யோசை மாதிரி வரும்ல வகி, அதுதான் அசத்து அலைய உள்ள வகையில எனக்கு ரொம்ப சிரமமானதாக கஷ்டமானதாக இருக்கும். அதாவது அவர் அந்த அது விலகின பிறகு, அந்த வகி வந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த கஷ்டம் எனக்கு தீருங்கிறாங்க. மணி யோசை மாதிரி வர்றது, இந்த மணிக்கு ஒரு அடிக்கு என்ன ரெண்டு அடிக்கு என்னங்கிறது கிரகிக்கக்கூடிய ஒரு ரிசீவர் எல்லாம் அங்க வச்சிருக்கிறான். அந்த கிரகிச்சு கரெக்டா சொல்வதற்கு சிரமம் எடுக்க வேண்டியிருக்கு, வேர்த்து விருத்து போயிருமா. இந்த மணி யோசை போல வரும்பொழுது வேர்த்து விறுவிறுத்து போயிரும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு வகை வாஹியானன் எத்தமசலியல் மலக்கு. சில நேரங்களில் வானவர் இருக்கார் மலக்கு, அவர் வந்து ஒரு மனித வடிவத்தில் என் முன்னாடி தோற்றமளிப்பார். சில நேரத்தில் சத்தமா வரும், சில நேரத்தில் மனித வடிவத்தில் வந்து அவர் தோட்டமளித்து கள்ளிமுனி அவர் என்னோடு பேசுவார். அவர் கூறுவதை நான் வந்து கிரகித்துக் கொள்வேன். கிரகிக்கிறாங்க, கிரகித்து நம்ம சொல்றாங்க. அப்ப மலக்கு வடிவத்தில் வந்து சில இது என்ன செய்யும் வந்து அது மாதிரி சொல்லப்படும். இப்படி ரெண்டு விதமாக எனக்கு வகி வரும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்னு மலக்கு வந்துருவாரு இக்குறது மாதிரி, இன்னொன்னு என்ன திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க அந்த கடுமையான குளிர். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோமே, இது மாதிரியான குளிர் நாட்கள்ல அப்படியே மூச்சு அடையிற மாதிரி ரசூல்லா உட்கார்ந்துருப்பாங்க. நெத்தில வேர்வை கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா, அந்த வேர்வையில் அப்படி குளிச்சிருவாங்களாம். அப்படி குளிச்சு கொஞ்ச நேரம் நினைச்சுவாங்களாம் எனக்கு இப்படி ஒரு வகி வந்துச்சுன்னு அறிவிப்பாங்களாம். அது என்ன மலக்கு வரல, அது மணியோசையை போல வந்திருக்குது. அந்த வகையை கிரகிச்சு கிரகிக்கிற நேரத்தில் அப்படியே வேர்வை நரம்புலாம் புடைச்சு போய் வேர்வை கொட்டு கொட்டுன்னு கொட்டி குளித்த மாதிரி ஆகிவிடுவார்கள் குளிர்காலத்தில். அப்படி எல்லாம் அவர்களுடைய வகையை பற்றி புகாரியில முஸ்லீம்ல எல்லாம் ஹதீஸுகள் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வகி ரெண்டு விதமா வருது, ஒன்னு ஜிப்ரீல் வருவார், இன்னொன்னு இப்படி இந்த மாதிரி மணியோசம் மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும் வரும். இந்த சவுண்ட் என்னதான் கிரகித்து அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இது மாதிரி உள்ளதுல வைக்கிற என்பது வானவரே வந்து செய்யறாரு, மலக்கே வந்து இந்த வகையை அறிவிக்கிறாரு. அறிவிச்சவொன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடைப்பட்ட அடுத்த வகி வர்ற வரைக்கும் தன்னளவுக்குள்ளேயே அப்படியே கிரகிச்சுக்கிட்டு என்னடா என் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையிலேயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சாரம் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் விலகின பிறகு இரண்டாவது வந்ததுதான் யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை பொருத்திக் கொண்டிருப்பவரே, போர்த்தி கொண்டு முத்தஸிர்னா போர்வை போர்த்தவர், போர்வை போர்த்தி கொண்டு இந்த இரண்டாவது வகை ஃபர்ஸ்ட் வகின்னு ஒருத்தர் சொன்னார்ல ஜாபிர், அது போர்வை போர்த்தி கொண்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த முத முதல்ல வந்தார ஒருத்தர் அவரை தான் நான் மீண்டும் பார்த்தேன். அது எப்படி பார்த்தேன்? அதாவது வானத்தைக்கும் பூமிக்கும் அடைத்துக் கொண்ட கோலத்தில் அவரை தான் பார்க்க, தூரத்தில் முதத்தர வரும்போது இப்படி கட்டி பிடிக்கிற அளவுக்கு கிட்ட வந்தாரு, சின்ன ஆளா அவங்கள மாதிரி ஒரு மனிதர் மாதிரி. இரண்டாவது நான் பார்க்கிறேன் வாகாயத்தையும் பூமியையும் தொட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விசுவ ரூபமாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் அதே மாதிரி அவரை நான் பார்க்கிறேன். பார்த்த உடனே அவர் தான் சொல்றாரு, யாயுகள் முத்தசிர், போர்வை பொருத்திக் கொண்டிருப்பவரே, கும் எழுவீராக, எச்சரிக்கை செய்வீராக. இப்பதான் எச்சரிக்கை செய்யற ஆர்டர் வருது, அது வரைக்கும் அடுத்த ஆளுக்கு எச்சரிக்கை செய்யற உத்தரவு வரல. உன் அளவுக்கு ஓதிக்கிட்டு உன் அளவுக்கு சிந்திச்சுக்கிட்டு அவ்வளவுதான் கட்டளை. எப்ப வருது? இரண்டாவது வகையில தான் அடுத்த ஆளுக்கு சொல்லு என்ற உத்தரவு வருது. கும் எழு, எச்சரிக்கை செய், ஒரு அப்பக்கப கபீர், உமது இறைவனை பெருமைப்படுத்து, ஒரு சியாபக்கப தஹீர், உமது ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள், ஒரு ருஜுஸ ஃபஹ்ஜூர், அசுத்தங்களை தவிர்த்துக் கொள் அப்படின்னு சொல்லி இறை தூதருக்கு சில அவர் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள், அடுத்தவருக்கு சொல்ல வேண்டிய கட்டளைகள் என்று சொல்லி சூரத்துல் முத்தசிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டாவது அந்த தடவையாக இந்த சூரா இறங்குது. இந்த சூரா இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க. யாருக்கு எச்சரிக்கை செய்யறது? எச்சரிக்கை செய்யணும் யாருக்கு? என்னத்தை எச்சரிக்கை செய்யறது? ஒன்னும் தெரியவில்லை. எச்சரிக்கை செய்ய, அப்ப எச்சரிக்கை செய்ய என்று வந்த உடனே அதுக்கு என்ன தெளிவு என்ன விளக்கம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு எச்சரிக்கைன்னு அடுத்த உடனே வந்துருது, வாந்திர் அசீரத்தக்கல் அக்ரபீன்,
முகமது முதல்ல உன்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அதுலயும் நெருங்கின சொந்தக்காரங்க அவர்களுக்கு நீ எச்சரிக்கை பண்ணு. நீ பாட்டு ஊருகளா போயிட்டு நான் கடவுள் தூதர் ஆயிட்டேன்னு சொல்லாத. முதல் நீ சொல்ல வேண்டியது யாருக்கு? அடுத்த மக்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. உன் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லு. உன்னுடைய சின்னத்தா, உன்னுடைய பெரியத்தா, உன் மக, உன் மனைவி, உனக்கு சொந்தக்கார நெருங்கிய சொந்தக்காரங்க, உன் குளத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ எச்சரிக்கை பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. ஃபர்ஸ்ட் கட்டளை தான் இறை தூதராக. அப்பவும் அவங்க யாருக்கு தான் இறை தூதர்? குடும்பத்துக்கு தான் இறை தூதர். வேற யாருக்கு அவங்க சொல்லுமாறு கட்டளையிடப்படல. அவங்களுடைய முகத்துடைய வட்டம் வந்து சின்ன வட்டம் தான். அப்ப அதான் அவங்க யாருக்கு சொல்லணும்? இப்ப குடும்பத்தாருக்கு மட்டும் சொல்லணும். உடனே இந்த கட்டளை வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை எல்லாம் கூப்பிடுறாங்க. குடும்பத்தார்னு யாரை கூப்பிடுறாங்க? அபுலஹபு, அபுஜஹிலு, அப்பாஸ், பாத்திமா, அவங்களுடைய மற்ற மகள்கள், இந்த மாதிரி நெருங்கிய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொல்றாங்க, மக்களே, என்னுடைய குடும்பத்தாரே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. முத முதல் பிரச்சாரமே அவ்வளவு பக்குவமாக, அவ்வளவு நாகரிகமாக, அவ்வளவு மென்மையாக, அவ்வளவு தத்துவமாக. ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இப்ப பிரச்சாரம் முதல் பயானிப்புதான் ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் சாதாரண முகமது ஆகி இருந்து அல்லாவுடைய தூதராகி முதல் பயானம் இப்படிதான் ஆரம்பிக்குது. சொந்தக்காரங்களாம் கூட்டி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க? இதோ இந்த மலை இருக்கிறது, இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை, எதிரிகளுடைய படை ஒன்று நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி நம்மளை எல்லாம் தாக்குவதற்கு வந்து கொண்டு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னால் அதை நம்புவீர்களா கேட்கிறாங்க. கண்டிப்பா நம்புவோமே எல்லாரும் சொன்னாங்க. சொந்தக்காரங்க போறோம், சொந்தக்காரங்களே சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, கண்டிப்பா நம்புவோம். ஏன் உங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி நாங்க பொய்ய கண்டதே இல்ல. நீங்க வருதுன்னு சொன்னா நாங்க மலையில ஏறி பார்த்து நாங்க அப்படிலாம் விசப்பரிச்சு பண்ண மாட்டோம். நீங்க சொன்னா கரெக்டா சொல்லுவீங்க. இந்த பதில் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் வந்து மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்து நான் சொன்னேன்னா இந்த மலையில ஏறி போய் நாங்களும் உறுதி செஞ்சு நம்புவோம்னு சொல்லுவீங்களா? சும்மாவே நம்புவீங்களாங்கிறாங்க. சும்மா நம்புவோம். அவ்வளவுக்கு நீங்க உண்மையாளர், அவ்வளவு பர்ஃபெக்டா உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. இது வரைக்கும் விளையாட்டுக்கு கூட எங்கள்கிட்ட நீங்க போய் சொன்னது இல்ல, சொன்னா உண்மையைத்தான் சொல்லுவீங்க அப்படின்னோட. அப்படியானால் அதை விட ஒரு பேரபாயம் உங்களுக்கு வரவிருக்கிறது என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒரு அழகா சொல்றாங்க, இந்த எதிரிப்படையை விட ஒரு பேரபாயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த அபாயம் உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை அழித்துவிடும். அது என்ன அபாயம்? ஒரே இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒரு கடவுளை நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கடுமையான தண்டனை உங்களுக்கு வரும் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன், நான் சொல்கிறேன், நம்புவீர்களா கேட்கிறாங்க. கேட்ட உடனே முதல் எதிர்ப்பு எங்க வருதுன்னு பாருங்க. அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபு லஹப் மண்ணை எடுக்கிறான் கையில, மண்ணை வீச வாரி வீசி எறிகிறான் ரசூலுல்லாஹ் மேல. தப்பன் லக்க, உனக்கு கேடு உண்டாகட்டும், அலிஹாதா ஜமாத்தனா, இதற்காகத்தான் எங்களை எல்லாம் வர சொன்னாயா? கொஞ்ச நேரத்துக்கு முந்தினா என்ன சொன்னாலும் நம்புவோம்னா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தினா நீங்க என்ன சொன்னாலும் நம்புவோம்னு சொன்னா, இந்த அல்லாஹ் ஒருத்தேங்கிற கொள்கையை சொன்னா மாத்திரம் அது அதெல்லாம் கரெக்டா வந்துடும், எதிர்ப்பு கிளீனா வந்துடும், சொந்த பந்தம் எல்லாமே போயிருங்க. இந்த ஏகத்துவத்தை சொன்னா மாத்திரம் அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய ரிசல்ட் ரியாக்ஷன் அப்படித்தான் வரும். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வரைக்கும் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குங்கப்பா, உங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சொன்னதை ஒத்துருக்கு, நீங்கள் விட்டுவிடுங்கள், மாபத் ஆபாவுக்கு உங்கள் முன்னோர்கள் வணங்கியதெல்லாம் விட்டுவிடுங்கள், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் சொன்ன உடனேயே என்ன வருது? மன்னவாறு வீசுனா, அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா? அல்லாஹ்வுக்கு பொறுக்கல, அவனை கண்டிச்சு அதுக்கான சப்பத்தி ஏதா அபீல் அபீன், அபுல் அஹபுடைய கை நாசமாகட்டும் ஒரு சூரா அவனுக்காக இறங்கினுச்சு. சப்பத்தி அபீல் அஹப் இருக்குத, அபுல் அஹபுடைய கைகள் நாசமாகட்டும் எதுக்காக வேண்டியது சூரா இறங்கினுச்சு? இதுக்குதான் முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனேயே மண்ணல்லி வீசப்படுது குடும்பத்தாரிடமிருந்து.